ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹவு டு கிளைம் ஃப்ரீ எபிக்ஸ் இன் 2025 அப்படின்றது இன்னைக்கான டைட்டிலாக இருக்க போது. ஸோ இந்த அப்டேட் எப்போ வருது அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்க முடியும் மக்களே. சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அழுத்தி போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. ஸோ இந்த அப்டேட் வர்றப்போ உங்களோட கேமோட நேமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது அவங்களோட கிளைம் மக்களே. அதாவது வேர்ஷன் 4.0.0 வர்றப்போ இ ஃபுட்பால் 2025 மாறிடும். 24 25 மாறிடும். இப்போ நமக்கு விளாண்டுருக்குது 24, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேரி ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் மக்களே. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும். ஸோ நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீ சான்ஸ் டீலை கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் டீல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சான்ஸ் டீல்னா என்ன? சான்ஸ் டீல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் மக்களே. ஸோ அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு பிளேயரை சைன் பண்ணுவீங்க. ஃப்ரம் 150 or 100 பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிக்கெட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் டீல். புதுசாக வந்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. சரி, ஓகே. கொனாமி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ரினியூவல் டிக்கெட். ஸோ கான்ட்ராக்ட் ரினியூவல் டிக்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு பிளேயரை சைன் பண்ணிங்கன்னா 360 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் கிடைக்கும். 360 நாளைக்கு அந்த பிளேயரை வச்சு ஜாலியாக விளையாண்டுக்க முடியும். 360 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ரினியூவல் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபிஏ கொடுத்தோ இல்லைனா ஒரு ரினியூவல் டிக்கெட்டை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்கெட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க கொனாமி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் டிக்கெட் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருக்கீங்கன்னா, ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்ஸ் டீல் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் தான். இதுக்கு வந்துட்டு புது சிஸ்டமே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஊட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் டீல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சான்ஸ் டீலை கலெக்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சான்ஸ் டீலை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் டிக்கெட் நிறையா தேவைப்படும். ஸோ அந்த ரினியூவல் டிக்கெட்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாஸ். ஸோ மேட்ச் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் டிக்கெட் 10 days 60 days நிறைய கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ மேட்ச் பாஸ் வேல்யூ பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பாஸையும் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட் ரினியூவல் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டாங்க. இந்த மாதம் தான் தூக்கியிருக்காங்க. போன மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் டோக்கன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் எப்பிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாஸ்லாம் எடுத்துருவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவுண்டர் பண்ணுற விதத்தில் வந்து இந்த மாதம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபுட்பால் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 10 days 60 days ரினியூவல் டிக்கெட் வாங்க முடியும். பட் இப்போதைக்கு அந்த ஸ்டோர்லேயுமே அவைலபிள் கிடையாது. ஸோ மூணாவதாக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீசிங் பிளேயர்ஸ். அது என்ன ப்ரோ ரிலீசிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களோட பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் டிக்கெட் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுற பிளேயரு 5-star பிளேயராக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டட் கார்டாக இருக்கணும். ஹைலைட்டட் கார்டுனு உங்களுக்கு தெரியுதானே, ட்ரெண்டிங் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹைலைட்டடு, ஃபீச்சர் கார்டு, எபிக் கார்டு, லெஜெண்டரி கார்டு. ஸோ அந்த மாதிரி என்ன கார்டாக வேணால் இருக்கலாம். பட் அது வந்து 5-star மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரினியூவல் டிக்கெட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேயர்ஸ் வச்சுட்டு இன்னும் பேஸ் பிளேயர்ஸ் நிறையா வச்சிருக்கேன் ப்ரோ, நான் அவங்கள ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் ஒழுங்காக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. பிளேயரை ரிலீஸ் பண்ணியாச்சுப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-star இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டட் கார்டை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10,000 ட்ரைனிங் கோன்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 days ரினியூவல் டிக்கெட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாது உங்களுக்கு சம் பிளேயரோட அமௌண்ட்டு, அதாவது அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து ஜிபியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அது வந்து கார்ட் டைப்பை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் சேஞ்ச் ஆகும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வழி தான் பாசிபிள். அதில் ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று மட்டும் தான் மீதாக இருக்கு மக்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணி வாங்குறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. எஸ், ஆப்வியஸ்லி பிளேயரை ரிலீஸ் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம் தான் மக்களே. பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது ஹைலைட்டட் கார்டாக இருக்கும், ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையுமே நிறைய கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி வீக் இருக்கும். ஸோ பிளேயர் ஆஃப் தி வீக், பிளேயர் ஆஃப் தி மந்த், பிளேயர் ஆஃப் தி சீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு டைப்பில் ட்ரெண்டிங் கார்ட்ஸ் இருக்குது. ட்ரெண்டிங் கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேஸ் பிளேயர்ஸாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர்கள்லாம் நிறைய பேர் எடுத்து பேசிட்டாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அஃபிஷியல் டேட் ஆவான்னு கிடையாது கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே. நான் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் டாப் டு பாட்டம் அலசி ஆராய்ஞ்சிட்டேன்.
எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி வீக் வந்து நாங்க பேஸ் பிளேயர்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே கிடையாது. சோ அப்படின்றப்போ நம்ம அதை ரிலீஸ் பண்றது சேஃப் தானா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் ஸ்டில் இட் இஸ் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி வீக்ல உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கார்டு கிடைக்கும். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிளியர் பாப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலருக்குலாம் சரியான பீடு இருக்கும். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி வீக்ல இருக்கக்கூடிய ஆமையை சைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆமையை விட்டுட்டு மற்ற ஆமையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து ட்ரைனிங் கோர்ஸ் கிடைக்கும் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் அன்யூஸ்டு பிளேயர்ஸ், இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் என் டீம்ல யூஸ் பண்ணதே கிடையாது, தண்டமா தான் இவன் இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆல்ரெடி போயிருக்கும், 2022 சைன் பண்ண பிளேயர் ப்ரோ இன்ன வரைக்கும் என்கிட்ட சும்மா தான் ப்ரோ இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளேயரையும் சைன் பண்ணுங்க, அதான் ரிலீஸ் பண்ணுங்க, சாரி சைன் பண்ணுங்கன்ற ரிலீஸ் பண்ணுங்க மக்களே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி வீக்கை வந்து ஃபியூச்சர்ல பேஸ் கார்டா மாத்துறாங்கன்னா அதுலயுமே ரொம்ப ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேயரை வந்துட்டு பேஸ் பிளேயர்ஸா சேஞ்ச் பண்றாங்கன்னா இப்போ ஃபைவ் ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ் கார்டுக்கு ஃபைவ் ஸ்டாரா மாறுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் ஓடி கார்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவனோட பிளேயர் ஆஃப் தி கார்டு எங்கிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து பேஸ் கார்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா பேஸ் கார்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அவன் 2025 டேட்டாவில் அவன் என்ன ஸ்டாரில் இருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு திடீர்னு ஃபோர் ஸ்டாராக மாறிலாம், இல்லை த்ரீ ஸ்டாராக மாறிலாம். ஸோ இந்த மாதிரி த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டாராக மாறினானா பிளேயரோட ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும், பிளேயரோட ப்ரைஸிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். நீங்கள் வந்துட்டு அடுத்த சீசனில் போயிட்டு நான் ஜிபியை நிறைய கெயின் பண்ண போகிற ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஜிபியும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட கேம் பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும் மக்களே. ஃபார் த ஏன்னா ஃபைவ் ஸ்டார்லேருந்து ஃபோர் ஸ்டாருக்கு டவுன் கிரேட் ஆனால, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேஞ்சினால வந்து போரான கேம் பிளே கிடைக்கும். ஸோ அதனால் பிளேயர் ஆஃப் தி வீக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறது கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பிளேயர் தேவை, நல்லா விளையாடுறான் அப்படின்னா ஃபியூச்சரில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம், அதில் தப்பே கிடையாது. ரிப்பீட்டடி கார்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அன்யூஸ்டு கார்டை ரிலீஸ் பண்ணுங்கள், ஸோ கான்ட்ராக்ட் போய் கிடக்கிற கார்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டாராக மாறிடுவான் ப்ரோ, அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு நான் லிஸ்ட்டு வந்துட்டு அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது மூலமா கான்ட்ராக்ட் ரினியூவல் டிக்கெட் எடுக்கும். ஸோ அந்த டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க மக்களே. ஸோ இதில் சின்ன ஃபார்முலா இருக்கு மக்களே, 60 டேஸ்க்கான ஒரு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் டீல் எடுத்துக்கலாம். அதாவது 60 டேஸ்க்கு ரினியூவல் டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு டிக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னா அதை வச்சு ஒரு சான்ஸ் டீல வாங்கி ஒரு பிளேயரை சைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ 10-60 டேஸ் கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 பிளேயரை சைன் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் 2025. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரினியூவல் டிக்கெட்டு 6, அதாவது 10 டேஸ்க்கான டிக்கெட் 6 இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஆகுமா. ஸோ அப்படின்றப்போ அதுலேருந்து ஒரு டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்கும் ப்ரோ, என்கிட்ட 5 தான் இருக்கு, 4 தான் இருக்கு, 2 தான் இருக்கு, 1 தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் யூ கேன் கன்வெர்ட் மக்களே. நீங்கள் வந்து 10 டேஸ்க்கான ரினியூவல் டிக்கெட் மினிமம் 1, 2, 3, 4 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கேலில் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்து ரினியூ பண்ணிக்கலான்றத அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஓகே ப்ரோ நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு, சான்ஸ் டீல்லாம் கிளைம் பண்ணியாச்சு, ஸோ ஃபியூச்சரில் என்னென்ன பிளேயர்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும், பிளேயர்ஸ் இன்னமும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இருந்தாலும் அவங்களோட வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ரிலீஸ்டு எபிக் பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. கொனாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, இருக்கிறதுலேயே மட்டமான கேம் பிளே கொடுக்கக்கூடிய எபிக்ஸ், அதாவது அன்யூஸ்ட் எபிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ எபிக்ஸ்லேயே நிறைய கேட்டகரியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ யாருமே யூஸ் பண்ணாமல் ஒரு சில கார்டு இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரொசிஸ்கி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆர்சனலில் வந்துட்டு ரொசிஸ்கி வந்துட்டு ஒரு நல்ல கார்டு, பட் ஆனால் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜில் வைப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டட் கார்ட்ஸும் நிறைய இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஹைலைட்டட் கார்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோப்பியன் அட்டாக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹைடல் கார்டு, யூரோப்பியன் மிட்ஃபீல்டர்ஸு, கார்டியன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகச்சக்கமான கார்ட்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணி ஒரு பேக்காக கொடுக்க போகிறாங்க. எபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4-8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கார்டு உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதே இருக்கிற ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் தான் இருக்க போது பேஸ் கார்டு கொஞ்சம் இருக்க தான் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களால் 10-20 ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிக்கு 4 ஹைலைட்டடாக சைன் பண்ண முடியுதுன்னா தட் வாஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் தெரியுமா. ஸோ கேம் பிளேயில் ரொம்ப பெரிய இம்பாக்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இன்னொரு ஆசமான வீடியோல உங்களை சந்திக்கிறது வரைக்கும் டாடா பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே மக்களே.